ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை மார்கழி மாத முதல் வெள்ளிக்கிழமை. இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம அம்பாள் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறந்த பலனை தருங்க. அதிலும் வாழ்க்கையே போராட்டமாக நடத்தி செல்கிறவங்களுக்கு நாளைய தினம் நம்ம வராகி அன்னையை நினைச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சாலே போதும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. வாங்க அந்த எளிய பூஜையை நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி தாங்க, வராகி அன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து திருவுருவப்படம் இல்லை அப்படின்னாலோ, சிலை இல்லை அப்படின்னாலோ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அது ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு மூணு பதிவில் கொடுத்துருக்குற மாதிரி, நீங்கள் வந்து கிழக்கு முகமாக ஒரு அகல் தீபமும் வடக்கு முகமாக ஒரு அகல் தீபமும் ஏற்றி வச்சு அதை வராகி அம்மனாக நினச்சி நீங்கள் அந்த தீபச்சுடரை பார்த்து நீங்கள் வந்து பூஜை பண்ணீங்க அப்படின்னாலே அந்த வராகி அம்மனுக்கு நீங்கள் பூஜை செஞ்ச மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ திருவுருவப்படம் இருக்கிறவங்க திருவுருவப்படத்துக்கு மாலைகள் போட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். நாளைக்கு காலையில் பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் நீங்கள் வந்து எழுந்து குளிச்சுட்டு வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு வாசலில் வந்து இரண்டு பக்கமும் வந்து அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையை வந்து நீங்கள் வந்து முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து சுவாமி படங்களுக்கு பூ மட்டும் போட்டு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி வச்சுருங்க. அம்மனுக்கு முன்னாடி ஒரு மாதுளம் பழத்தை வந்து நீங்கள் இன்றைக்கே வாங்கி வச்சுருங்க. நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மாதுளம் பழத்தை நீங்கள் கட் பண்ணி அதில் இருக்கிற முத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலந்து பூஜை அறையில் வராகி அம்மனுக்கு நிவேதனமாக வச்சுடுங்க. அதோட கூட வெள்ளை மொச்சை பருப்பை வேக வச்சு அதோட தேன் மற்றும் நெய்யை கலந்து வச்சுருங்க வராகி அம்மனுக்கு. அதோட சேர்ந்து நீங்கள் பூஜை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணிவிட்டு. இதனால் தனம் வசியம் ஏற்படுங்க, தொழில் வந்து விருத்தியாகும், வியாபாரம் செழிக்கும், பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் தான் இந்த வராகி அம்மன். எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வழக்குகளில் சிக்கியவர்கள் வராகி அம்மனை வழிபட்டு பலனடையலாம். இந்த மார்கழி மாத வெள்ளிக்கிழமையில் வராகி அம்மனை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறுங்க. நீங்கள் நிவேதனமாக வச்ச மாதுளம்பழம் எவ்வளவுக்கு எவ்வளவு குளிர்ச்சியோ, அந்த தேன் எவ்வளவு இனிப்பு சுவையோ, அந்த இரண்டு பொருட்களின் மகத்துவமும் உங்கள் வாழ்க்கையில் கலந்து விடுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கை போராட்டமாக இருந்தால் அது குளிர்ச்சி நிலவும், நரக வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாறும். இதுதாங்க இந்த வழிபாட்டோடைய தாற்பரியம். இப்படி நிவேதனத்தை பூஜை அறையில் வைத்துவிட்டு வழக்கம் போல தூப தீபக் ஆரத்தி காண்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் அமர்ந்து நம்ம வராகி அன்னையை மனசால நம்ம நினச்சி குடும்ப வளர்ச்சிக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கணுங்க. அவ்வளவுதான். பூஜை நிறைவடைந்தவுடன் அந்த மாதுளம் பழம் தேன் கலந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்ருங்க. அது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. அந்த அன்னையின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்குங்க. எளிமையான இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நாளை இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு இந்த பூஜையை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் வராகி அன்னைக்குரிய நேரமான 7 அந்த 10 நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் என்ற இந்த ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.